பெருநகர மாநகராட்சி விரிவடைந்து கொண்டே இருக்கிறது, மேலும் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இதனுடைய தூய்மை பணிகளை, இதனுடைய சுகாதார பணிகளை இதனுடைய ஊழியர்களை கொண்டு குறைந்தபடியே இருக்கிறது. இந்த மாநகராட்சியில் நிரந்தர தொழிலாளர்களாக பணியாற்றிய தொழிலாளர்கள் படிப்படியாக ஓய்வு பெற்று பணியிடத்துக்கு போற பிறகு அங்கிருக்கிற இடத்தில் எல்லாம் இப்போது கான்ட்ராக்ட் தொழிலாளர்களை எல்இஎல்எம் என்ற திட்டத்தின் பேர் தொழிலாளர்களை என்எம்ஆர் என்கிற பேர் தொழிலாளர்கள் தற்காலிகமாக நியமித்து 325 ரூபாய் 350 ரூபாய் கொடுத்து கொள்ளையடிக்கிற காரியத்தை நாங்கள் குறிப்பாக இந்த கொரோனா காலத்தில் சென்னை நகரத்தை காப்பாற்றுவதிலே தங்களுடைய உயிரை பணியில் ஊழியர்கள் பணியாற்றினார்கள். நிரந்தரமற்றவர்களாக இருந்து இதை பணியாற்றினார். சைதையிலே மொத்தத்தில் 13 இருந்தார்கள். அவர்களுக்கு குடும்ப 2 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு ஏற்கனவே அரசு அறிவித்திருக்கக்கூடிய குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை என்பது கூட இன்னும் நியாயமாக வழங்காமல் ஏமாற்றுகிறார்கள். இந்த கடின உழைப்பாளர்களை, உடல் உழைப்பாளர்களை, இந்த தூய பணியில் ஈடுபடக்கூடிய மக்களை வேறு யாரும் செய்ய முன்வராத, வேறு யாரும் செய்ய விரும்பி போட்டிக்கு வராத ஒரு தொழிலாக இருக்கிற இந்த தொழில், இது மிக அடிப்படையான தொழில். ஆனால் அந்த வேலை பார்க்கிற தொழிலாளி மிகவும் அனாவசியமாக இந்த இப்போது ஒவ்வொரு மட்டத்திலும் டிவிஷனிலும் படிப்படியாக ஒரு 710 பேர் எல்இஎல்எம் பல ஆண்டுகளாக பணியாற்றியவர்களை அவர்களுக்கு ஏற்கனவே நியாய சம்பளம் வழங்கவில்லை. 624 ரூபாய் வழங்கி இருக்கக்கூடிய இடத்திலே வெறும் நிதி சிலரை வழங்கி கொண்டிருந்தார்கள். நாங்கள் ஒரு போராட்டத்தை சத்தம் தெரிவிக்கப்படும், 12 ரூபாய் வைத்துகிறோம் என்று சொன்னார்கள். அப்படி அந்த தொழிலாளர்கள் அவர்களுடைய ஊதியத்தை வங்கி மூலமாக பெறுகிறார்கள். கார்பரேஷன் நேரடியாக அவர்களுக்கு சம்பளம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஊழியர்கள் திடீரென்று வாய்மொழியாகவே நிறுத்தப்பட்டுவிட்டார். நாளையிலிருந்து உங்களுக்கு வேலை இல்லை என்று நிறுத்தப்பட்டுவிட்டார். அப்படி வேலையில் நிறுத்தப்படுவதற்கான அதிகாரம் பிரகாசத்தும் கிடையாது, கமிஷனர் கிடையாது, யாருக்கும் கிடையாது. ஆனால் நிறுத்தி இருக்கிறார்கள். இவ்வளவு கேவலமாக ஆடு மாடுகளைப் போல தொழிலாளர்கள் நடத்தக்கூடிய இந்த அக்கிரமத்தை அதிமுக அரசாங்கம் அனுமதிக்க கூடாது. நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் அனுமதிக்க கூடாது. பிரகாஷ் அவர்கள் எடுத்திருக்கிற நடவடிக்கை ரத்து செய்ய அரசு முன் வர வேண்டும். பிரகாஷும் இந்த இதை கைவிட வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை. அதாவது இந்த கான்ட்ராக்ட் என்று வருகிற போது என்னுடைய ஒரு சாதாரணமான அனுபவம் என்னவென்றால், கான்ட்ராக்டர் வந்து அதற்கு பின்னாடி வந்து நிறைய ஊழல் இருக்கிறது, மற்ற முறைகேடு இருக்கிறது. இதில் அதெல்லாம் தேவையில்லை என்று சொன்னால் எதற்காக நிரந்தரமாக பணியாற்றி கொண்டிருக்கிற தொழிலாளர்கள் அல்லது கார்பரேஷனுக்கு கீழ் கார்பரேஷன் நியமித்து பணியாற்றி கொள்ள எல்இஎம்எம் போன்ற தொழிலாளர்களை வெளியே அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. எதற்காக கான்ட்ராக்டை கொடுக்க வேண்டும்? வேறு என்ன நோக்கம் இருக்க முடியும்? அவர்கள் செய்கிற வேலைத்தான் இவர்களும் செய்கிறார்கள். பிறகு எதற்காக கான்ட்ராக்ட்? அப்படியானால் கான்ட்ராக்டர் மூலமாக அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து வைத்து விட்டால் அதில் என்ன ஆதாயம் என்கிற கேள்வி எங்களுக்கு வலுவாக எழுகிறது. ஏதோ ஆதாயம் இருக்க போய் தான் இதை செய்கிறீர்கள். இதெல்லாம் ஆதாரத்தோட செய்ய மாட்டாங்க, உங்களுக்கு தெரியும். பலது வந்து சுற்றுச்சூழலை வைத்து நீங்கள் முடிவு பெற வேண்டியதுதான். இல்லைன்னா எதுக்கு போகணுங்கிறது என்னுடைய கேள்வி பதில் சொல்லுங்க. எதுக்காக நீங்க கான்ட்ராக்டுக்கு போகணும்? எதுக்காக கார்பரேஷன் பணத்தை வந்து ஒரு தொழிலாளிக்கு தலைக்கியா 624 ரூபான்னு அவங்க கையில கொடுத்து அவன் ஒரு 300 ரூபான்னு இவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து வேலைக்கு வச்சு இவன் வந்து கார்பரேஷன் தொழிலாளி அல்ல, இவன் கான்ட்ராக்ட் எதுக்காக பண்ணணும்? கேப்ல இருக்கிற அந்த 300 ரூபாய் எங்க போகுது? கான்ட்ராக்டருக்கு எதுக்காக அந்த 300 ரூபா போகணும்? பதிலாக தொழிலாளிக்கு வரட்டும். அந்த பணம் தொழிலாளிக்கு செய்ததுனா நம்ம நாட்டு மக்களுக்கு, நம்ம தொழிலாளிக்கு அதை விட்டுட்டு எதுக்காக நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க பண்றீங்க அப்படிங்கிறதா எங்களுடைய அடிப்படையான கேள்வி. இதுக்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய ராக்கெட் இருக்கிறது, மிகப்பெரிய மத்தம் இருக்குது என்கிற வலுவான சந்தேகம் எங்களுக்கு உண்டு. இப்ப 710 பேர் வெளியேற்றியிருக்காங்க. அதை ஒட்டித்தான் இந்த போராட்டம் உடனடியாக எங்களுக்கு முன்னெடுக்கப்படுகிறது. இன்னும் ஏராளமான பேர் அவங்க வெளியேற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. புதிதாக கான்ட்ராக்டர்கள் கொடுத்த நிரந்தர தொழிலாளிகளை கூட படிநீக்கக்கூடிய முறையில் வஞ்சம் தீர்க்கக்கூடிய நடவடிக்கை எடுப்பார்கள். எங்களுடைய சங்க நிர்வாகிகளையே அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சு, இடைநீக்கம் பண்ணி வச்சு, இப்போ அவங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன், உங்களுக்கு என்கொயரி என்று பழிவாங்குகிறார்கள். இந்த காரியத்திலாம் ஈடுபடுவதை பார்த்தால் நிரந்தர தொழிலாளிகள் படிப்படியாக அகற்றிவிட்டு கான்ட்ராக்ட் முறையை புகுத்தக்கூடிய மிக மோசமான அக்கிரமமான ஒரு நடவடிக்கையை அரசும் கார்பரேஷனும் எடுக்கிறது என்பதுதான் எங்களுடைய கூட்டம்.